வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அண்ணாச்சி என்று மரியாதையுடனும் சற்றே பயத்துடனும் அழைக்கப்படுபவர் வைகுண்டராஜன். தூத்துக்குடியை சேர்ந்த வைகுண்டராஜன் விவி மினரல்ஸ் எனும் நிறுவனத்தின் தலைவர். தென் மாவட்ட கடலோர மணல்களில் இயற்கையாகவே ஏராளமான கனிம வளங்கள் கலந்துள்ளன. அதில் கார்னட், இலுமினைட் எனும் கனிமங்களை கடற்கரை மணலிலிருந்து பிரித்தெடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம்தான் விவி மினரல்ஸ். அரசாங்கத்தின் அனுமதியுடன் இத்தொழிலை ஏராளமானோர் செய்து வந்தாலும் வைகுண்டராஜனின் விவி மினரல்ஸ் நிறுவனம் இத்தொழிலில் உலக அளவில் இரண்டாவது இடத்திலும் இந்தியாவில் முதல் இடத்திலும் கோலோச்சி வருகிறது. அரசிடம் அனுமதி வாங்கிய இடங்களை தாண்டியும் சட்டவிரோதமாக பல இடங்களில் இந்நிறுவனம் கனிம வளங்கள் உள்ள தாது மணலை அள்ளியது. இதனால் பல கடற்கரையோர கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஆனால் வைகுண்டராஜனை எதிர்த்து எதுவும் நடக்காது. காரணம், வைகுண்டராஜனின் அரசியல் மற்றும் அவர் சார்ந்துள்ள நாடார் சமுதாயத்தின் செல்வாக்கு. 1000 கோடி சொத்துக்களின் அதிபதியாக இருந்தாலும் வைகுண்டராஜன் இன்று வரை செருப்பு கூட அணிந்து கொள்வது கிடையாது. சாதாரண வேட்டி சட்டைதான். ஆடம்பரம் துளியும் இருக்காது. விக்ரம் நடித்த சாமி படத்தில் வரும் பெருமாள் பிச்சை எனும் கதாபாத்திரம் இவரை இன்ஸ்பிரேஷனாக வைத்தே உருவாக்கப்பட்டது என்றும் அந்த பகுதியில் பேசப்படுவது உண்டு. வைகுண்டராஜனின் அரசியல் தொடர்புகள் அதிர வைப்பவை. அதிமுக கட்சியின் அதிகாரப்பூர்வ டிவி சேனலான ஜெயா டிவியின் பங்குகள் 80% வைகுண்டராஜனிடம்தான் இருந்தன. இவர் மூலம் எம்எல்ஏ, எம்பி ஆனவர்கள் தென் மாவட்டங்களில் பலர் உண்டு. இவரது நிறுவனத்தில் 18,500 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்கின்றனர் எனில் இவரது நிறுவனத்தின் அசுரபலத்தை உணரலாம். இத்தனைக்கும் வைகுண்டராஜனின் படிப்பு பியூசி தான். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டராக பதவியேற்ற ஆஷிஷ் குமார் வைகுண்டராஜனின் சட்டவிரோத கனிமவள கொள்ளைகளை விசாரிக்க உத்தரவிட அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வேறு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பிரபல தனியார் தொலைக்காட்சியாக விளங்கி வரும் News 7 தொலைக்காட்சியின் சேர்மன் வைகுண்டராஜன்தான் என்பது பலரும் அறியாத உண்மை. இதுவரை இவர் மேல் 12 FIR்கள் உள்ளன. தற்போது இவரது நிறுவனம் தாது மணல் எடுக்க அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.